ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு ரிஷி யமலோகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டார் யமதர்மன் அவரோட ஆசைக்கு செவி சாச்சு ஐயா நான் உங்களோட சித்திரகுப்தனை அனுப்பி சுற்றி காட்ட சொல்கிறேன் அப்படின்னார் சித்திரகுப்தன் யமன் ஆணைக்கு இணங்க அந்த ரிஷியோட போனார் யமலோகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் உண்டான காரணம் பாரபட்சம் இல்லாத நீதி தர்மம் எல்லாத்தையும் பார்க்க பார்க்க அந்த ரிஷியே ஆடி போயிட்டார் தண்டனைகளுக்கான காரணங்கள்ல அத்தனை துல்லியம் நரகம்னு ஒன்று இருக்குது நாம் பாவம் பண்ணினா தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் மனிதர்கள் ஏன் பாவங்களை செய்கிறா நினைக்க நினைக்க அந்த ரிஷிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருந்தா வழியில் ஒரு இடத்துல அஞ்சடி உயரத்துக்கு ஒரு கல்பாறையை பார்த்தார் இது என்ன கல்பாறைன்னு கேட்டார் ஒன்றும் இல்லை சாமி ஒரு சின்ன பையன் அவன் செஞ்ச பாவம் இப்படி மலையாக வளர்ந்து நிற்கிறதுன்னார் சித்திரகுப்தன் சின்ன பையன் செஞ்ச பாவமா அது என்ன பாவம் பூலோகத்தில் ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்கு தினமும் நிறைய அதிதிகள் வரது வழக்கம் முனிவரும் வர எல்லாரையும் அன்போடு வரவேற்று சாப்பிட சொல்வார் அந்த முனிவருக்கு ஒரு புள்ள அந்த பையன் ரொம்ப விஷமக்கார பையன் எப்போவும் ஏதாவது குறும்பு பண்ணிகிட்டே இருப்பான் அதித்தியா வரவாளுக்கு முனிவர் பரிமாறுற சாப்பாட்டில் சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டு அவள் சாப்பிட்றச்சே படுற கஷ்டத்தை ரசித்து பார்த்துட்டுருப்பான் அப்படி அவன் அத்தித்தைகளுக்கு செஞ்ச பாவமான அந்த கல் தான் சின்ன பையன் வளர வளர சின்ன பாறையாக இப்படி வளர்ந்து நிற்கிறது விதி முடிகிற நேரத்தில் அவன் எமலோகத்துக்கு வரைச்சு இந்த பாறையை அவன் சாப்பிடணும் இதுதான் அவனுக்கான தண்டனைன்னார் சித்திரகுப்தன் அசந்து போயிட்டார் முனிவர் முனிவருக்கு அந்த சின்ன பையன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசை ஆனால் சித்திரகுப்தன் கிட்ட கேட்குறதுக்கு தயக்கும் சித்திரகுப்தன் வேற பக்கம் போனதும் ரிஷி தன்னோட ஞான திருஷ்டியில் அந்த சிறுவன் யாருன்னு பார்த்தார் அது வேற யாரும் இல்லை சாக்ஷாத் அந்த ரிஷியே தான் அவர் செஞ்ச தப்பை உணர்ந்தார் யமதர்மன் கிட்ட போனார் நடந்ததை சொன்னார் யமதர்மா நான் முக்தி பெற்று இறைவனடி சேர்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அதுக்கு தடையா நிச்சயம் இந்த கல் இருக்கும் அதனால இந்த ஜென்மத்திலயே அந்த பாவத்தை போக்கிக்க ஆசைப்படுறேன் நானே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லை சாப்பிட்டுடுறேன்னர் முனிவரோட கோரிக்கையை யமதர்மன் ஏற்றின்றார் கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி சாப்பிட்டார் முனிவர் சிலான்னா கல்லுன்னு அர்த்தம் கல்லை சாப்பிட்டாருங்கிறதுனால அந்த முனிவர் சிலாதரர் ஆயிட்டார் எத்தனை சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் எண்ணற்ற தவம் ஞானம் பெற்றவராக இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்கிற தீமை அவரை சும்மா விடாது பெரும் கர்ம வினையாக வளர்ந்துட்டே போகும் ஒரு நாள் மொத்தமாக திரும்ப கிடைக்கும் அப்போது நாம் அந்த கர்ம வினையை அனுபவிச்சே தீக்கணும் இதை உணர்ந்தவர்கள் எறும்புக்கு கூட கெடுதல் விளைவிக்க நினைக்க மாட்டார் சிலாதரோட கதை எத்தனை யாகம் ஹோமம் தவம் பரிகாரம் இறை வழிபாடு எல்லாமே பண்ணினாலும் நம்ம கர்மவினை நம்ம விட்டு போகாது அதை அனுபவிச்சு தான் கழிக்கணும் இந்த நீதியை தான் இந்த கதை அழுத்தமாக உணர்த்துறது கடுவெளி சித்தர் அழகா பாடியிருக்கார் பாவம் செய்யாதிரு மனமே மனமே பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் யமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்னு அழகா பாடியிருக்கார் அதனால் வாழற காலத்தில் நிறைய நல்லது செஞ்சால் புண்ணியம் செய்கிறோம் நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல யாருக்கும் கெடுதல் பண்ணி பாவத்தை சேர்த்துக்க கூடாது ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர